हरे कृष्णा मीना, हरे कृष्णा मीना, हरे कृष्णा मीना, हरे कृष्णा मीना, हरे कृष्णा। थैंक यू थैंक यू। இங்க நம்ம 9.2 தான் கொஞ்சம் படிச்சிருந்தோம், பாதி பொருளுரை மீதத்துல இருந்து இப்ப படிக்கலாம். நான் படிக்கவாப்பா? அந்த பொருளுரை தான் விளக்கம் தான் போயிட்டு இருக்கு ஆண்டி. அது அது முடிச்சு அதுக்கு அடுத்ததும் இருக்கு. அதாவது 9.2 பாதி தான் படிக்கவே செஞ்சோம், விளக்கம் பாதிக்கு தான் பாத்திருக்கோம், அதுக்கப்புறம் இன்னும் இருக்கு படிக்கிறதுக்கு, அது படிப்போம் நம்ம. ஹரே கிருஷ்ணா மீனா, ஹரே கிருஷ்ணா. பிரேயர் முடிச்சாச்சாமா? பிரேயர் முடிச்சாச்சு. பிரேயர் படிக்கவா? இல்லையே, அந்த இன்னும் இருக்கே ஒரு பேரா, அதுக்கப்புறம் எல்லாம் படிக்கணும். இல்ல இல்ல, விளக்கம் சொல்லி முடிச்சிட்டே படிச்ச வரைக்கும். இல்ல இல்ல, இன்னும் படிச்ச வரைக்கும் என்ன விளக்கம், அந்த இன்னும் ஒரு பேரா இருக்கே. நம்ம வந்து இந்த வழிகளை தூய்மையானதாகும். இல்லம்மா, இந்த இது பலன்களை நேரடியாக உணரும் அளவிற்கு பக்தி தொண்டின் செயல்கள் மிகவும் பக்குவமானவை என்று கூறப்பட்டுள்ளது தான் படிக்கணும் இப்ப நம்ம. அதாவது விளக்கம் பார்க்கணும், அதுக்கு அந்த அந்த பேரா படிச்சுட்டாங்க முதல்ல. ஓகே ஓகே, இந்த ஒரு பேரா இருக்கு. ஆமா ஆமா, சரி சரி. அதாவது இந்த பக்தி தொண்டு பலன்களை நேரடியாக உணரும் அளவிற்கு பக்தி தொண்டின் செயல்கள் மிகவும் பக்குவமானவை என்று கூறப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். அதாவது நேரடியா நம்மளுக்கு பலன் தெரியாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இல்லையா, இதனுடைய பலன்கள் தெரியுங்கிறாங்க. பக்தி தொண்டுல வரும்பொழுது மாற்றங்களை நம்மை உணரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதன் நேரடி பலனை உண்மையாகவே உணர முடியும், இதில் நமக்கு அனுபவமும் உள்ளது. கிருஷ்ணரின் திருநாமங்களை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே என்று உச்சரிப்பவர் அபராதமின்றி உச்சரிக்கும் போது திவ்ய ஆனந்தத்தை உணர்கிறார். அதாவது அபராதமின்றி அப்படிங்கிறாங்க. அபராதமின்றினா குற்றமற்ற முறையில. இப்ப குற்றத்தோட உச்சரிக்கிறது அப்படிங்கிறது வந்து அபராதம் மிகுந்தது அப்படின்னு. எப்படி அப்படின்னா, அபராதம்னா என்ன, தப்பு, தப்பா சொல்லாம சரியா சொன்னா, தவறின்றி சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அது உச்சரிப்புல மிஸ்டேக்கா இருக்கலாம், அல்லது வந்து நம்ம சொல்லும் பொழுது ஆகக்கூடிய குற்றங்கள் நிறைய இருக்கு. நம்ம வந்து எத்தனை எண்ணிக்கை சொல்றவங்களோட எண்ணிக்கையில விடலாம், அந்த தவறு இருக்கலாம். எண்ணிக்கை குற்றம் 108 நினைச்சுப்போம், ஆனா அதுல வந்து நம்ம சொல்லும் பொழுது சில 2-3 இதை சீக்கிரம் பண்ணிடுறோம், 100 தான் சொல்லியிருப்போம், அப்படி இருக்கலாம். இன்னொரு பல அபராதங்கள்ல ஒண்ணு முக்கியமா என்னன்னா, இன்அட்டென்டிவ், நம்ம வந்து கவனமின்றி பண்றது. அதை பத்தி தான் நம்ம அடிக்கடி நிறைய பேசியிருக்கோம், கான்சென்ட்ரேஷன் வரமாட்டேங்குது, மனது அலைப்பாயுது அப்படின்லாம். அதாவது ரொம்ப அனுபவப்பட்ட மனசுக்கு தான், நபர்களுக்கு தான், பக்தர்களுக்கு தான் அந்த ஒரு மன போராட்டம் இல்லாத ஜபம் வந்து சித்திக்கும். நம்ம எல்லாம் பழகுபவர்கள் தான், பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால மனம் அலைப்பாயதான் செய்யும், அதை அதுக்காக வந்து நிறுத்த முடியாது இல்லையா. அலைப்பாயுதுங்கிறதுக்காக நிறுத்த முடியாது, அது அபராதமாகவே இருந்தால் கூட அதை வந்து மனசுல அதை சரி செய்ய பழகினாதானே நிற்கும், நிற்கிறதுக்கு பழகத்தான் வேணும். ஸோ அது எவ்வளவு தூரம் பழகிறோமோ அந்த அலைப்பாயும் தன்மை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குண்டான பல இன்னும் ஒரு முக்கியமான பல வழிகள் இருக்கு இந்த அலைப்பாய்தலை, அந்த அபராதத்தை குறைக்கிறதுக்கு. அபராதம் மன அளவுல நடக்கக்கூடிய அபராதம், சரியாக கூட உச்சரிக்கலாம், அழகா உச்சரிக்கலாம், தவறு இல்லாத வழியில எல்லாமே செய்யலாம், ஆனா மனம் மட்டும் அதுல ஒன்றாம இருக்கு அலைப்பாய்து அப்படின்னா. அதற்கு நம்ம முன்னாடி பார்த்தோம் என்னென்ன வழிகள்னா, நம்பர் 1 பக்தர்கள் குழாம்ல இருந்து ஜபம் பண்றது, அந்த சத்சங்கத்தோட ஜபம் பண்றது ஒரு முக்கியமான வழி. ஏன்னா கோயில்ல இருந்து ஜபம் பண்றது, விக்கிரகங்களை பார்த்து ஜபம் பண்றது, அதாவது அத வார்த்தை ரூபமாக, அந்த நாம ரூபமாக பகவான தியானிக்கணுங்கிறது இருந்தால் கூட
மனம் கட்டுப்படணுங்கிறதுக்காக அந்த உருவத்தை நம் கண்முன் வைத்து கொண்டு நம்ம தபம் பண்ணா நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அந்த பகவான் மேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கோயில் எல்லாம் இருக்கோம்னா விக்கிரகங்களுக்கு முன்னாடி இருந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், உட்காந்து கொஞ்ச நேரம் ஜபம் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா மனசு வந்து அந்த விக்கிரகத்தின் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் சுத்திலையும் வந்து அந்த கோயிலுங்கிற அந்த சூழல், அதுல பல பக்தர்கள் இருப்பாங்க, சில பேர் நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சூழல்ல சில சமயங்கள்ல அது ஜப நேரமாகவே இருக்கும். இப்ப நம்ம ஜூம்ல எல்லாம் ஜபா டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப சங்கத்தோட சேர்ந்து நம்ம ஜபம் பண்றோம். அதே இது வந்து அதுவும் ஒரு முக்கியமான வழி நம்மளோட கான்சென்ட்ரேஷனுக்கு. இன்னொன்னு வந்து அதே சமயத்துலதான் கோயில்ல நடக்கும், அங்க எல்லாரும் வர முடியலங்கிறதுனாலதான் இப்ப அதை ஜூம்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி அங்க போய் நம்ம பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு மாசம் ஒரு தடவை அந்த மாதிரி போனா அது நம்மளுக்கு ஒரு நல்ல கான்சென்ட்ரேஷனை கொடுக்கும், நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அது போக நான் இன்னும் இன்னொன்னு சொன்னேன், விடாம சொல்லணும், தொடர்ந்து ஒரு ரொம்ப ஸ்லோவா அப்படியே சொன்னோம்னா நடுவுல பூந்துருவோம் மத்தது எண்ணங்கள்லாம். அப்படி இல்லாம தொடர்ந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு ஒரு மந்திரத்துக்கும் இன்னொரு மந்திரத்துக்கும் இடையில, ஒரு அக்ஷரத்துக்கும் இன்னொரு அக்ஷரத்துக்கும் இடையில கூட ஒரு கேப்பே இல்லாம தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம்னா கான்சென்ட்ரேஷன் வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து கண்ணை திறந்து இருந்து பலதையும் பார்த்துட்டு இருந்தோம்னா அதை அந்த ஒன்ன பார்த்தோன்னா அதை பத்தின எண்ணங்கள் உடனே வரும். அதனால ஒரு அதனால சுத்தமா மூடிட்டோம்னா தூக்கம் வரும். அதனால அரைகுறையா மூடி ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்த வெறித்து பார்ப்பது போல அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்புறம் காதுல பல இடம் பல சப்தங்கள் கேட்காத இடமாக இருக்கணும், அதுவும் முக்கியம். காது மூடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா சத்தம் ரொம்ப இல்லாத நேரமாகவும் இடமாகவும் சூஸ் பண்ணி உட்கார்ந்து ஜபம் பண்றது முக்கியம். அங்க ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு, ஏதோ காதுல விழுந்துட்டே இருக்கு, அதோட அது வந்து சினிமாவா இருக்கலாம், ஸ்பீச்சா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், இல்ல ஒரு ஸ்லோகமே ஓடுதா இருக்கலாம், விஷ்ணு சகஸ்ரநாமமே ஓடுதா இருக்கலாம், அப்ப ஜபம் சாத்தியமே இல்லை. ஏன்னா ரெண்டு ட்ராக்ல ரெண்டு விஷயம் எப்படி போக முடியும்? அதுவும் இன்அட்டென்டிவ் சாண்டிங்னு தான் அர்த்தம். எஸ்பெஷலி இந்த லெக்சர் போது வந்து ஜபமாலை எடுத்துட்டு சாண்ட் பண்றது சரியே கிடையாது. ஏன்னா இந்த விஷயங்கள் கேட்டு காதுக்குள்ள போக வேண்டிய சமயத்துல ஜபம் பண்ணா இதுக்கும் மரியாதை இல்லை அதுக்கும் மரியாதை இல்லை, அது செய்யவே கூடாது. இந்த கோயில்ல பார்க்கும்பொழுது அல்லது அங்க ஒரு சங்கீர்த்தனம் நடந்துட்டு இருக்கு, எல்லாருமா சேர்ந்து சத் சங்கத்துல சங்கீர்த்தனம் நடக்கும்போது அப்ப உட்காந்து ஜபமாலையை வச்சு ஜபம் பண்ணக்கூடாது. அப்போ வந்து நம்ம அந்த கோயில்ல இருக்கும் பொழுது அவர்களுடைய ஜபத்துல அந்த சங்கீர்த்தனத்துல கலந்து நம்ம ஜபம் பண்ணணுமே தவிர நம்மளுடைய ஜபமாலையில ஜபம் பண்ணக்கூடாது. சோ அது வந்து அங்க நடக்கிற சங்கீர்த்தனுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை இல்லை. அது போலதான் இந்த லெக்சர்ஸ் நடக்கும் போதும், லெக்சர் இருக்கும் போது நம்ம பாடு சாண்டிங் பேக் வச்சு சாண்ட் பண்ணிட்டே சில பேர் இருப்பாங்க, அது எல்லாம் மகாராஜும் அதை கண்டிக்கிறாங்க, அது கூடாது அப்படின்னு. எந்த காரியம் நடக்கிறதோ அதுக்குதான் நம்ம வந்து போக்கஸ் கொடுக்கணும். அது போல அபராதமின்றி உச்சரிக்கும் பொழுது திவ்ய ஆனந்தத்தை உணர்கிறான் அப்படின்னு சொல்றாரு. மேலும் வெகு விரைவில் எல்லாவித ஜட மாசுக்களிலிருந்து தூய்மை அடைகிறார். இதோட ஒரே அதான் நேத்தி இதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இதோட முக்கியமான பலன் வந்து இந்த அசுத்தங்களிலிருந்து தெளிவடைவது, அதான் வந்து அனர்த்த நிவர்த்தின்னு சொன்னோம். நிவர்த்தினா விடுதலை, அனர்த்தம்னா தவறுகள். சோ அந்த அனர்த்த நிவர்த்தி இந்த தவறுகள்ல இருந்து கிராஜுவலா விடுபடுவோம். சோ இதுக்கு வந்து ஜபம் மட்டும்னு சொல்ல முடியாது, சாது சங்கமும் முக்கியம். அப்படி இருந்தாதான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சிதறாமல் நம்ம அந்த பழைய அனர்த்தங்கள் திரும்ப, நம்ம கிட்ட பழக்கங்கள் தானே வாசங்கள் தானே, அது திரும்ப திரும்ப வரும். நம்மளுக்கு பழக்கமா சிந்திக்கிற அந்த தன்மை வரும், அதான் பழைய குடி குருடி கதவை துரடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் நம்மளோட பழக்க வழக்கங்கள் போகவே போகாது, திரும்ப வரும். நம்மளோட இயல்பாக இருக்கிற ஒரு விஷயம் அதுக்கெல்லாம் வந்து இதுதான் நம்ம அரண் மாதிரி. எதது இந்த ஏபிசிடின்னு சொல்றோம் இல்லையா, பக்தி தொண்டுல ஏ இஸ் அசோசியேஷன் விச் இஸ் சாது சங்கம், அது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நம்மளுடைய ஒரு பழைய வாசனைகள் எல்லாம் திரும்ப வரும். நம்ம வந்து டேர்னிங் ஓவர் த நியூ லீஃப்னு சொல்லுவாங்க, நம்ம புதுசா வாழணும் இன்னிலேருந்து அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பழைய சங்கங்கள், அசத் சங்கம் சத் சங்கம்னு ரெண்டு இருக்கு. அசத் சங்கம்னா சரியில்லாத சங்கம், சத் சங்கம்னா சரியான சங்கம். சோ இந்த அசத் சங்கத்தை குறைக்கணும், பக்தியில இன்னும் இன்னும் வரணும் அப்படின்னா
பக்தி சம்பந்தப்பட்ட சங்கங்களை தான் நம்ம வந்து மேம்படுத்திக்கணும். அதுக்காக மற்றது வேண்டான்னு இல்லை. எப்ப நம்முடைய பக்தி ஸ்திரமாகுதோ அப்ப நம்ம எவ்வளவு சங்கத்துல இருந்தாலும் மாறமாட்டோம். அதாவது கடல்ல நம்ம தத்தளிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல யாரோ ஒருவர் தத்தளிக்கிறாங்க, அவங்களுக்கு நீச்சல் தெரியாது, அவரை காப்பாத்தணும். அப்ப நம்ம நம்ம குதிக்கணும் அப்படின்னா நமக்கு நீச்சல் தெரிஞ்சாதான் குதிக்க முடியும். நமக்கு நீச்சல் தெரியலைன்னா நம்மளும் போய் அதுல தத்தளிப்போம் இல்லையா, நம்மளும் அங்க போய் மூங்கி போயிடுவோம். சோ அதனால ஒருவரை கஷ்டத்துல இருக்கிற தண்ணியில தத்தளிக்கிற ஒருவரை காப்பாற்றணும்னா நமக்கு திறமை இருக்கணும். நம்ம முதல்ல ஸ்திரமான ஒரு டைவராகவோ ஒரு ஸ்விம்மராகவோ இருக்கணும், அப்பதான் நம்மளால முடியும். அது போலதான் நம்ம ஸ்திரமா நிற்கிறபடியில இருந்தோம்னா தான் மற்றவர்களுடைய எதிர்ப்பையோ தவிப்பையோ நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும், அவர்களால நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். அப்ப வந்து அவர்களுடைய சங்கம் நம்மளை பாதிக்காது, ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல. ஆனா நமக்கே வந்து ஒரு ஸ்திரமான புத்தி இன்னும் வரல, பக்தியில ஈடுபடல, அப்ப நம்ம சங்கங்கள் வந்து மாறுபட்டு கொண்டே இருக்கு அப்படின்னா அந்த சங்கம் நம்மளை இன்ஃபுளுன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அசத் சங்கம், சோ எந்த ஒரு கூட்டணியுமே நம்மளை வந்து பாதிக்கும். சோ அது வந்து அசத் சங்கமாக இருந்தா ரொம்ப குவிக்கா பாதிக்கும், கெட்டது நம்ம ரொம்ப குவிக்கா பிடிச்சுக்கோம், ஏன்னா அது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். இதுல வந்து நம்ம டைம் கொடுக்கணும், அத அந்த டைம் கொடுக்கணும், சோம்பல் இல்லாம இருக்கணும், பல படிக்கணும் அப்படின்றதுலாம் இருக்கு. அதாவது ஒரு சில சௌகரியங்களை விட்டு கொடுத்தாதான் சிலதை நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். அந்த விஷயத்துக்கு நம்மளுக்கு விட்டு கொடுக்கணுமே நம்ம சில விஷயங்களை, சௌகரியங்களை, அந்த தியாகத்தை பண்ணக்கூடிய மனநிலை நம்மளுக்கு கஷ்டம். சோ அந்த அசத் சங்கங்கள்ல அதை பத்தி பிரச்சனை இல்லை, டைம் நல்லாவே பாஸ் ஆகும், நம்மளுக்கு வந்து கன்வீனியன்டா இருக்கும் அவங்களோட பழகிறது, அப்படியே பழகிடுவோம். தவறுன்னு இல்ல, ஆனா அதுல பக்தி இல்ல, அதுக்கு பேர் தான் அசத் சங்கம். ஆனா அது அவசியமே இல்லை, அந்த நியூட்ரலா இருக்க சங்கங்கள் கூட அவசியம் இல்லை. அது அதற்கும் மேல பக்தி இருக்கக்கூடிய சத் சங்கங்களோட சேரும் பொழுதுதான் நம்மளோட பக்தி மேம்படும். சோ இதெல்லாம் முக்கியம், அதாவது மாற்றம் ஏற்படுறது, மாற்றம் தெரியறதுக்கு. சில பேர் இருப்பாங்க வெறுமன ஜபம் மட்டும் பண்றவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சங்கமே இருக்காது, அவர்களோடது முழுவதும் அசத் சங்கமா இருக்கும், பட் அவர்கள் மட்டும் மன அளவுல நல்ல ஜபம் பண்ணுவாங்களா இருக்கும். அப்ப வந்து இந்த ஜபத்தினுடைய முழு பலனையும் இந்த மாற்றம்னு சொல்லப்படுது இல்லையா, அதை உணர்வது கொஞ்சம் கடினம். ஏன்னா அவர்களுக்கு வந்து அசத் சங்கம் நிறைய இருக்கு, அவர்கள் எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் அங்கிருந்து கிடைக்குது, இவங்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த உலகியல் பாதிப்புகளை வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். அதனால இந்த சத் சங்கத்துலதான் அந்த சக்தி கிடைக்கும். சோ அது மட்டும் இல்ல, அசோசியேஷன் மட்டும் இல்ல, அது அடுத்தது பிங்கிறது புக்ஸ், அதாவது சாஸ்திரங்கள் படிக்கிறது, நிறைய படிக்கணும், கேட்கணும், ஞானத்தை வளர்க்கணும். ஏன்னா இப்ப அந்த அசத் சங்கத்துக்கே போறோம், அது இல்லாம இருக்காது, நம்மளுக்கு இருக்கும் எப்பவுமே. அதாவது எல்லாரும் பக்தியில இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, நம்ம சுற்றி உள்ளவர்கள் பக்தியில வராம அது இன்னும் அதை பற்றி இன்னும் சந்தேகங்களுடன் இருப்பவர்கள், முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பாங்க. அப்ப நமக்கு கேள்வி கணைகள் நம்ம மேல வந்து விழும், இது ஏன் பண்ணணும், அது ஏன் பண்ற அப்படின்லாம். அதற்கு நமக்குடைய சாஸ்திர ஞானம் அவசியம், அந்த ஞானம் இந்த புக்ஸ்ல இருந்துதான் வருது. இந்த புக்கு அதுதான் நம்ம இப்ப பண்ற விஷயம், புக்கை தான் சேர்ந்து படிக்கிறோம் எல்லாரும். அதையும் வந்து நாமளே படிச்சா அதுக்கு வந்து அவ்வளோ இஃபெக்டிவா மண்டையில ஏறாது அப்படிங்கிறதுனால அது நம்மளுக்கு அப்படியே படிச்சுட்டு தான் இருப்போம் ஒழிய அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு மனசுக்குள்ள போகாது. அதனாலதான் ஒரு கைடன்ஸோட படிக்கணும், ஒரு கொஞ்ச நாளா பழகிக்கிட்டு இருக்கவங்க, அதை சொல்லக்கூடிய ஆர்வத்துல இருக்கவங்க அப்படின்ற யாரோட ஒருவருடைய துணையுடன் படிக்கும் பொழுது அது இன்னும் நம்மளுக்கு தெளிவா புரியும் அப்படிங்கிறது. சோ அது புக் ஏபிசி, சி தான் சாண்டிங், அது ஸ்ரத்தையான சாண்டிங். அதுக்கு வந்து நான் எனக்கு ரொம்ப ஹை லெவல் சாண்டிங் இன்னும் வரல அப்படிங்கறதுனால சாண்டிங்கே பண்ணாம இருக்க கூடாது. சாண்டிங் வந்து கிராஜுவலா தான் வந்து ரொம்ப பெரிய ஆனந்த லெவலுக்கு எல்லாம் போகும். அதனால நம்ம பயிற்சியாளர்கள் தான், நம்ம பழகிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம எடுத்தோடனே வந்து 100 மீட்டர் ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியாது, பழகணும், டெய்லி ஓடணும், அப்பதானே ஒரு ஒரு மேட்ச் நடக்கும்போது அதுல போய் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த பிராக்டிஸ் இல்லாம இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த அனுபவம் எப்படி வரும்? அதனால பிராக்டிஸ் பண்ணணும். சி சாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் டி இஸ் ஃபுட், டைனிங், அதான் டி.
அதுல வந்து நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி வந்து சாத்விகமா இருக்கணும் அதுவும் இணையும் போதுதான் இந்த மாற்றத்தை உண்மையாக நம்ம உணர முடியும். வெறும் சாண்டிங்லயோ வெறும் ரீடிங்ல ஞானத்தை மட்டும் வளர்த்து கொண்டோ வெறுமன அசோசியேஷன்ல இருந்தும் யூஸ் கிடையாது. அந்த அசோசியேஷனை நம்ம கெடுத்துருவோம். நம்ம வந்து ப்ராப்பரான டயட் கண்ட்ரோல் இல்லாம இருந்தோம்னா. ஸோ இது நாலும் முக்கியம். அப்பதான் அந்த மாற்றங்களை நம்ம உணர முடியும். இது நடைமுறையில் நாம் கண்ட உண்மை அப்படின்னு சொல்றார். இது பல பக்தர்கள் மத்தியிலையும் இது காணப்பட்டிருக்கு. மேலும் கேட்பதோடு மட்டுமின்றி பக்தி தொண்டின் செய்தியை பரப்ப ஒருவன் முயன்றால் அல்லது கிருஷ்ண உணர்வின் பொதுநல செயல்களுக்கு உதவுவதில் தன்னை ஈடுபடுத்தினால் அவன் படிப்படியாக ஆன்மீக முன்னேற்றத்தை உணர முடியும். அதான் பரப்பினால்னா ஒருவரை விட்டு இன்னொருவருக்கு சொல்லுதல். அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஏஜென்சி இருக்காங்க, டிராவல் ஏஜென்சின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட சர்வீஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொருத்தர் கேட்கறாங்கன்னா அவங்கள சஜஸ்ட் பண்ணுவோம்ல. ஒரு கடையில ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், சில பேர் கேட்கறாங்க இது எங்க கிடைக்கும் அப்படின்னு, உடனே அந்த கடையை நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அதே போலதான் இதை வந்து ஒரு பெரிய பிரச்சாரமாகலாம் எடுத்துக்க வேண்டாம். நமக்கு அது நன்மை பயத்திற்கு நமக்கு நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதோட நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு சொல்லும் போது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குவான். அப்படித்தானே நார்மலாவே நீங்க வந்து ஒரு கடைக்காரனை அந்த மாதிரி இன்சென்டிவ் நீ ஒருத்தரை காட்டி கொடுத்தீங்கன்னா அதுக்கு உனக்கு போனஸ்ன்னு எத்தனை கம்பெனிக்காரங்க சொல்றாங்க. நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஆம்பே மாதிரி விஷயங்கள், அப்புறம் வந்து இந்த கிளப் மஹிந்திரால எல்லாம் அப்படிதான். நீங்க யாரையாவது ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுப்பான் அவன். அது போலதான் பகவானும் ரொம்ப குஷியா வருவார். அது ரொம்ப உண்மை. அதாவது நம்ம அதை மனசுல வச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு சொல்ல போறது இல்லை. பகவான் நம்மளுக்கு வந்து நல்லது கொடுக்க போறாருன்ற ஞாபகம் எல்லாம் அப்ப நம்மளுக்கு வராது. அப்கோர்ஸ் மற்ற பௌதிக விஷயங்கள்ல வரும். நம்மளுக்கு வந்து இங்க ஒரு 2000 ரூபா கிஃப்ட் கார்டு கிடைக்க போகுது, இவங்களை சேர்த்து விட்டா கிடைக்கும்னு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஆனா பகவான் விஷயத்துல அது இருக்காது. சொல்லுவோம், உண்மையாக தான் நம்ம சொல்லுவோம். எதுவுமே நேதம் சொன்ன மாதிரி ஃபேக் பண்ணவே முடியாது. நம்மளுக்கு ஃபீல் பண்ணாத உணராத எதையுமே பேச முடியாது. அந்த இங்க அந்த தேவகோட்டையில இப்ப ஒரு சென்டர்ல ஒரு வீட்டுல ஒரு அம்மா எங்க வீட்டு பக்கத்துல அவ்வளோ பேர் வர்றாங்க, அவ்வளோ நல்லா சொல்லுது. நானே பாக்குறேன் எப்படி அந்த காரக்குடி சென்டர்காரங்களே ஆச்சரியப்படுறாங்க. எப்படி நாங்க என்ன பிரச்சாரம் பண்ணோம்னு தெரியல, இவங்க வந்து இவ்வளோ பக்தியோட இருக்காங்க, இந்த குடும்பத்தோட வராங்க அப்படின்னு சொல்லி அவங்களை நான் நேரம் சந்திச்சப்பதான் தெரிஞ்சது. அவங்க அப்படி வாயார சொல்றாங்க, இத்தனை நாளா விட்டுட்டோம், நம்மளுக்கு தெரியவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு, இதுதான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களோட அந்த அந்த கிராமப்புற பாஷையில அவங்க பேசும்போது ரொம்ப இன்னசென்டா ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிதான் உணரும் பொழுதுதான் உண்மையாக அதை பத்தி சொல்லுவோம். அதுதான் பரப்புதல், அதை நாலு பேருக்கு எடுத்து சொல்லுதல். அதுக்கு வந்து கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். அவர்களுக்கு வந்து பன்மடங்காக பக்தி தர அவர் வந்து ஆசைப்படுவாராம். அதாங்க சார், பரப்ப ஒருவன் முயன்றால் அல்லது அது இன்னொன்னு வந்து கிருஷ்ண உணர்வின் பொதுநல செயல்களுக்கு உதவுவதில் தன்னை ஈடுபடுத்துவதில் ஈடுபடுத்தினால் அப்படின்னா, இப்ப அவங்களுக்கு நேரடியா சொல்ல முடியல, ஆனா அந்த சென்டர்ல வந்து சில பல காரியங்கள் நடக்குது. என்னென்ன, அவங்க வந்து ஒரு இடம் வேணும்னு கேக்குறாங்க, அதற்கு போய் நம்ம உதவுறது. அங்க வந்து ஸ்டால் போட்டு நான் புக் விற்கணும்னு பாக்குறேன் அப்படின்னா, ஒரு பெரிய நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டு வாசல்ல அன்னைக்கு திருவிழால கொண்டு போய் புக் விற்கலாம் அப்படின்னா, இந்த இடம் ஸ்பாட்டா புக் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள நம்ம அவங்களுக்கு உதவலாம். இப்ப அதாவது ஒரு என்ட்ரியே ஒரு இடத்துல கிடைக்கிறது கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கேக்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா, அந்த திருவிழால நம்ம போய் இதை வித்தோம்னா, புக்ஸ் வித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், நிறைய பேருக்கு இன்னும் நம்ம பகவத்கீதை பத்தி சொல்லலாம், புக்ஸ் வாங்கிக்கிறது. நீங்க எல்லாருமே அனுபவப்பட்டிருப்பீங்க, இந்த புக் விற்கிறவங்க இப்ப வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வராங்கன்னா அதுக்கு பெர்மிஷன் எடுத்துட்டு வரணும், ட்ரெயின்ல ஏறினாங்கன்னா பெர்மிஷன் எடுத்துட்டு வரணும், அது அதுக்கெல்லாம் உதவுறவங்கன்னு யாராவது இருப்பாங்க. ஸோ அதுதான் நேரடியாக பரப்புறது, இல்லைன்னா அந்த பொதுநல செயல்கள் அவங்க செய்யறாங்க இல்லையா அதற்கு உதவுவது, அப்படியே இல்லைன்னா டொனேஷன் கொடுக்கறது கூட. ஈஸியஸ்ட் திங் எனிபடி கேன் கிவ் இஸ் மணி. ரொம்ப சுலபமா கொடுக்கக்கூடிய விஷயம் பணம் தான். யாருமே பிலந்த்ராபிஸ்ட் எல்லாம் சொல்றாங்களே, நிறைய கொடுக்கற வள்ளல் தன்மை, அதுதான் லீஸ்ட்ங்க. உங்களால டைம் தான் கொடுக்க முடியாது. யார்ட்டையாவது போய் டைம் கேடுங்க, கொடுக்க மாட்டாங்க. டைம் ரொம்ப கஷ்டம். பணம் செக் எழுதி கொடுத்துருவாங்க, ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்லிடுவாங்க, அதுக்கெல்லாம் டைம் இருக்கும், எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் ஒருவருடன் வாங்குவது பெரும் காரியம். ஏன்னா பணத்தை விட அங்க நேரம் ரொம்ப
மதிப்புக்குரியது, ப்ரெஷியஸ். அதான் அது போல பணம் கொடுத்து உதவலாம். இன்னொன்று அதான் பிரபுபாதர் சொல்லுவாராம், அவர் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்காரு, ஆனா டெம்பிளுக்கு வரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னா ரொம்ப பணக்காரரு நல்லா பண்றாரு. சரி டெம்பிளுக்கு வரட்டும், அவர் கிராஜுவலா பணமாவது கொடுக்குறாரா கேளு அப்படி சொல்லுவாராம். அவர் வந்து ஏன்னா இது வந்து ஒரு குறைவா இட போடக்கூடாது பணத்தை எதிர்பார்க்கறாங்கன்னு. என்ன அப்படின்னா அவருடைய பணம் ஒவ்வொரு பெனியும் இங்க எதுக்கு யூஸ் ஆகுது, பகவத் சேவைக்காக யூஸ் ஆகுது. அப்ப அது அவர்களுக்கு அந்த பலனை கொடுக்கும், அதுக்கு சந்தோஷப்பட்டு அவர் மனதோட கொடுத்தாரு இல்லையா, அதனால அவரே வர செய்யும் அடுத்தது, அவரே வந்து மனம் இதுல லைக்க ஆரம்பிக்கும். சோ அதனால பணத்தையாவது கேளு அப்படின்னு, அதாவது அந்த அளவுக்கு அவர் ஏதோ ஒரு விதத்துல அவர் சேவை செய்யணும் கோயிலுக்கு அவ்வளவுதான். அவர் வந்து ஒரு பெரிய டெய்லரா இருக்கலாம், அவருக்கு வந்து ரொம்ப ஆர்டர்ஸ் இருக்கலாம், அதனால கோயிலுக்கு அவருக்கு ட்ரெஸ் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு டைம் இல்லையா இருக்கலாம், ஆனா அவர்கிட்ட பணம் இருக்கும், பணம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அது கிராஜுவலா பகவான் அருள் அவரே வந்து கோயிலுக்கு ட்ரெஸ் தைக்கிற நிலை கூட வரலாம். சரி இது போல ஏதோ ஒரு விதத்தில் அது அங்க நடக்கக்கூடிய செயல்களுக்கு கோயில்களுக்கு நம்ம சேவை செய்யறதுங்கிறது இதுதான் நம்மளை வந்து ஆன்மீகத்தில் படிப்படியாக முன்னேற்றும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னேற்றத்தை உணர முடியும்னு சொல்றாங்க. அந்த முன்னேற்றத்திற்கான சிம்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அது அது அட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். அது எப்படி உணரலாம், ஒரே சிம்டம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா தான்கிற எண்ணம் போகும். அதுதான் நம்மளோட எவ்வளவு தூரம் தாங்குற எண்ணம் இருக்கு. இப்ப தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறோம், எவ்வளவு தூரம் இருந்தா டெம்பரேச்சர் நம்ம சொல்றோம்ல மெர்குரி எவ்வளவு தூரம் போகுதுன்னு, அதே போல நம்மளோட தாங்குற எண்ணம் எங்க வரைக்கும் இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆன்மீக வளர்ச்சின்னு அர்த்தம். எந்த அளவுக்கு ஹியூமிலிட்டியா ஃபீல் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆன்மீகம் அவ்வளவு தூரம் போயிருக்குன்னு அர்த்தம். எவ்வளவு கெழுவு உள்ள போயிருக்கோமோ, தலை உள்ள போயிருக்கோ, அந்த அளவுக்கு முங்கி இருக்கோமோ, அந்த தலை நம்ம தலையே காட்டிக்க கூடாது நானே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் எண்ணம் இருக்கு பாருங்க, அதுதான் ஆன்மீக வளர்ச்சிக்கான சிம்டம், அளவுகோல் அதுதான். ஆன்மீக முன்னேற்றத்தை உணர முடியும். இப்ப வந்து முன்னேற்றம் உணர்றதுன்னா நான் வந்து இந்த 1BHK-ல இருந்து 2BHK-க்கு போன மாதிரி விஷயம் கிடையாது. இது இந்த முன்னேற்றம் உணர்றது வந்து நான் இன்னும் நான் நத்திங்கன்னு உணர்றேன், நான் ஒண்ணுமே இல்லைன்னு உணர்றேங்கிறது தான் ஆன்மீக வளர்ச்சி. ஆன்மீக வாழ்வின் இந்த முன்னேற்றம் எந்த விதமான முந்தைய தகுதியையோ கல்வியையோ பொறுத்ததில்லை பாத்தீங்களா, எந்த தகுதியும் அதுக்கு இல்லை. நீ வந்து இப்படி இருந்தா அந்த முன்னேற்றம், இப்ப நம்ம முன்னேறோம் எல்லா விதமான இதுவும் உங்களுக்கு ஏற்றமும் கிடைக்கும் அப்படின்னு ஜோசியர் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம், வீடு வாங்க போறோம், இன்னும் 4 பட்டம் படிச்சு வாங்க போறோம் அப்படின்லாம் இருக்கலாமா இருக்கும். அதெல்லாம் தகுதிகள், நம்முடைய கல்வி அதனால ஏற்படுவது, அது அதை பொறுத்து இல்லையா இந்த ஆன்மீக வளர்ச்சிங்கிறது. இந்த வழிமுறையில் எளிமையாக ஈடுபடுவதன் மூலம் ஒருவன் தூய்மை அடைகிறான், இந்த பக்தி தொண்டில ஈடுபடுவதன் மூலம் அவன் தூய்மை அடைகிறான் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இந்த வழிமுறை மிகவும் தூய்மையானதா, அது எவ்வளவு தூய்மையானதா இருக்கணும் அப்பதானே அது தூய்மை செய்ய முடியும். அது போ அதுவே தூய்மை இல்லாத வழி அப்படின்னா நம்ம எப்படி அதை தூய்மை செய்ய முடியும். சோ அவ்வளவு பவித்திரம், அதான் பவித்திரம் இதம் உத்தமம்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கான விளக்கம் தான் இவ்வளவு தூரம் வந்துச்சு. ஓகே லதா அம்மா ஃபர்ஸ்ட் படிக்கிறேன்னு சொன்னீங்களே அந்த இதை படிங்க, அடுத்து சொற்களால் விளக்கப்பட்டுள்ளது. பிரகாஷ கர்மன் பக்தி தொண்டின் செயல்களில் ஈடுபடுபவன் சந்தேகமின்றி சான்றோன் ஆகுகிறான். பக்தி தொண்டு அத்தகு சக்தி வாய்ந்தது. நாரதரின் முந்தைய பிறவியிலிருந்து இதற்கான நடைமுறை உதாரணத்தை நான் காண முடியும். அப்பிறவியில் அவர் ஒரு வேலைக்காரியின் மகனாக இருந்தார். கல்வி கற்றவரும் இல்லை, பெரும் குடும்பத்தில் பிறந்தவரும் இல்லை. ஆனால் சிறந்த பக்தரின் சேவையில் அவரது அன்னை ஈடுபட்டிருக்கையில் நாரதரும் அதில் ஈடுபடுவார். சில சமயங்களில் அன்னை இல்லாத நேரங்களில் அவரே அந்த சிறந்த பக்தர்களுக்கு சேவை செய்வார். இதை நாரதரை கூறுகின்றார். அனுமோதி பிரபம் பிரவுரத்திய சுத்த சேதர்ம
ஏவாத்ம ருசி பிரஜாயதே. ஸ்ரீமத் பாகவத்தில் உள்ள 1.5.25 பதத்தில் நாரதர் தனது முந்தைய பிறவியை பற்றி தன்னுடைய சீடரான வியாச தேவரிடம் விளக்குகிறார். அந்த தூய பக்தர்கள் 4 தங்கியிருந்த போது சிறுவனான நாரதர் அவர்களுக்கு சேவை செய்து அவர்களுடன் நெருங்கிய உறவை வளர்த்தார். சில நேரங்களில் அந்த சாதுக்கள் உணவின் மீதியை தட்டிலேயே சுட்டுச் செல்வர். அந்த தட்டுகளை கழுவும் சிறுவன் உணவின் மீதியை சுவைக்க விரும்பினான். அதற்காக அவன் அச்சிறந்த பக்தர்களின் அனுமதியை கேட்க அவர்களும் உணவின் மீதியை நாரதனம் கொடுத்தனர். இதன் விளைவாக எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டான். அவ்வாறு தொடர்ந்து உண்டு வந்தபோது சிறுவனும் அந்த சாதுக்களை போன்ற தூய்மையான இதயத்தை படிப்படியாக பெற்றான். சிரவணம் மற்றும் கீர்த்தனத்தின் மூலம் இடையறாத பக்தி தொண்டின் சுவையை அந்த பெரும் பக்தர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தனர். நாரதரும் அதே சுவையை படிப்படியாக வளர்த்து கொண்டார். நாரதர் மேலும் கூறுகிறார், சத்ரான்வகம் கிருஷ்ண ததா பிரதாயதா அனுகிரகேனாஷ்வம் மனோகரா தாஸ்ரத்தையா மே அனுபதம் மத பிரியஸ்தவ மமா பவத்ருஷி. சாதுக்களுடன் உறவு கொண்டதால் பகவானின் புகழை கேட்பதற்கும் பாடுவதற்கும் நாரதர் ருசியை பெற்றார். மேலும் பக்தி தொண்டிக்கான பேராவலையும் வளர்த்து கொண்டார். எனவே வேதாந்த சூத்திரத்தில் விளக்கப்பட்டபடி பிரகாஷ தர்மன் ஒருவன் பக்தி தொண்டின் செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அவனுக்கு அனைத்தும் தாமாகவே தெளிவாகி அவற்றை புரிந்து கொள்கிறான். இதுவே பிரத்யக்ஷ நேரடியான அனுபவம் என்று அழைக்கப்படுகிறது. படிக்கவா? படிங்க. தர்மியம் என்றால் தர்மத்தின் பாதை என்று பொருள். நாரதர் உண்மையில் ஒரு வேலைக்காரியின் மகனாக இருந்தார். பள்ளி செல்லும் வாய்ப்பு அவருக்கு இல்லை. அவர் வெறுமனே தனது தாய்க்கு உதவி செய்து வந்தார். அதிர்ஷ்டவசமாக அவரது தாய் சில பக்தர்களுக்கு சேவை செய்ய நேர்ந்தது. அந்த வாய்ப்பை பெற்ற மகன் நாரதரும் பக்தர்களின் உறவால் தர்மத்தின் மிக உயர்ந்த குறிக்கோளை அடைந்தார். ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி பக்தி தொண்டே தர்மத்தின் மிக உயர்ந்த குறிக்கோளாகும். பக்தி தொண்டினை அடைவதே தர்மத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலை என்பதை சாதாரண தர்மத்தை பின்பற்றுவோர் பொதுவாக அறிவதில்லை. 8 கடைசி பதத்தில் நாம் விவாதித்தபடி வேதேஷு யக்ஞேஷு தபஷு செய்வ தன்னுணர்விற்கு வேத ஞானம் அவசியமாகும். ஆனால் இங்கே குருகுலத்திற்கு ஒருபோதும் இல்லாத போதிலும் வேத கொள்கைகளில் தேர்ச்சி பெறாத போதிலும் நாரதர் வேத கல்வியின் மிக உயர்ந்த பலன்களை அடைந்தார். தர்மத்தின் கொள்கைகளை முறையாக செயலாற்றாத போதிலும் மிக உயர்ந்த பக்குவ நிலைக்கு ஒருவனை உயர்த்தும் அளவிற்கு இந்த வழிமுறை மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். இது எவ்வாறு சாத்தியமாகும்? இதுவும் வேத இலக்கியங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆச்சாரியவான் புருஷோவேத கல்வி அறிவு இல்லாதவனாக இருந்தாலும் வேதங்களை ஒருபோதும் படிக்காதவனாக இருந்தாலும் பெரும் ஆச்சாரியர்களுடன் தொடர்பு கொள்பவன் தன்னை உணர்வதற்கு தேவையான எல்லா ஞானத்தையும் அடைந்து விடுகிறான். ஓகே ஆண்டி, இதோட சரி. இங்க வந்து நாரதருடைய கதை சொல்லப்பட்டிருக்கு. பிரகாஷ்ச கர்மண்ய யாசாத், பக்தி தொண்டின் செயல்களில் ஈடுபடுபவன் சந்தேகமின்றி சான்றோன் ஆகுகிறான். பக்தி தொண்டு அத்தகு சக்தி வாய்ந்தது. இதை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். சான்றோன் ஆவான் அப்படின்னு சொல்றாரு. அந்த பக்குவம் கிடைப்பது பக்தி தொண்டுல கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. இது வந்து இதற்கு உதாரணமாக தான் நாரதன் கதை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நாரதரின் கதை அப்படின்னா, நாரதர் முற்பிறவியில அவருடைய ப்ரீவியஸ் பர்த்ல ஒரு வேலைக்காரியின் மகனாக தான் இருந்திருக்கிறார். அவருக்கு வந்து அதுக்கு பின்னாடி வருது பாத்தீங்களா, கல்வி இல்லை, எந்த வசதியுமே இல்லை, ஒரு ஏழை வேலைக்காரி. அவருடைய அதிர்ஷ்டம் அவளுக்கு வந்து ஒரு சாதுக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அப்ப வந்து அம்மா செய்யாத போது, அம்மா இல்லாத போது இந்த பையன் செய்வான்.
அப்ப இந்த பையன் வந்து அவர் அவர்கள் உண்ட தட்டு கழுவும் போது பாக்குறான், அதுல சில சில பதார்த்தங்கள் இருக்கு, அவங்க சாப்பிட்டு விட்டது. அப்ப அவர்களுடைய அனுமதி கேட்டு இந்த மகா பிரசாதம்னு சொல்லுவாங்க, அத சாதுக்கள் மகாராஜ் குரு மகாராஜோடைய சாப்பாடு விட்டது இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி பகவத் பிரசாதமோ அது போல இதுவும் பிரசாதம்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் நீங்க விட்டுருக்கிறத நான் சுவைக்கலாமான்னு கேட்டு எடுத்துக்கிறான், பெர்மிஷன் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அதை சாப்பிட்றான். அப்பப்ப அதுல இருக்கிற மிச்சங்க மீதிகளை அதான் அந்த பிரசாத மகிமை சாப்பிட்டு சாப்பிட்டு இவன் உத்தமனாகிறான், உத்தம ஞானம் அவனுக்கு ஏற்படுது. அதான் இதோட தத்துவம் என்னன்னா, சில இதுல நம்ம சொல்லுவோம்ல, கல்யாணம் ஆனா ஒரே இலையில சாப்பிடுறது, மாலையை வந்து மாற்றிக்கொள்ளுது, இதற்கெல்லாத்தையும் தாத்பரியம் இதுதான். அதாவது ஒருத்தர் போட்ட ட்ரெஸ்ஸை இன்னொருத்தர் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவர்கள் அவர்களுடைய அந்த குணாதிசயங்கள் இவங்களுக்கு வந்துடலாம். ஒருத்தர் கட்டின சேலையை நம்ம எடுத்து கட்டுறது, டெய்லி அவங்க டெய்லி கட்டிட்டு இருக்க ஒரு சேலை அதை கட்டுறது, அந்த குணங்கள் வர்றது இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அது போல ஒருவர் போர்த்தி கொண்ட போர்வை, அதெல்லாம் ஏன் நம்ம துவைச்சிடுறோம், ஒருத்தரை ஒண்ணுதான் யூஸ் பண்றோம், அதுக்கு மேல யூஸ் பண்றது இல்லை. ஆனா அந்த குணங்கள் வர வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லை, அது உண்மைதான். அது அதுக்குதான் இப்ப ஏன் கணவன் மனைவிக்கு அந்த அந்த அந்யோன்யம் இருக்கணுங்கிறதுக்காக ஒரே பொருளை யூஸ் பண்றது, ஒரே தட்டுல சாப்பிடுறது, ஒரே இலையில சாப்பிடுறது எல்லாம் பண்றாங்க. அப்பதான் அவ அந்த கணவன் சாப்பிட்ட மீதத்தை சாப்பிடும் பொழுது அந்த அந்த ஒரு கலப்பு அங்க இருக்கலாம், அவருடைய எண்ணங்களும் அவருடைய மனநிலை இதெல்லாம் சேருவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு, அது இருக்கணும், அதற்காக தான் செய்யறாங்க. அது போலதான் இவர்களுடைய எச்சில் பட்டதை இவர் சாப்பிடும் போது அந்த குணாதிசயங்கள், சாதுக்கள் இல்லையா அவங்க மகான்கள், அந்த மகான் தன்மை இவனுக்கு வருது, அதை அது பவித்திரமா கொண்டு வர்றாங்க. அது ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்படி அர்த்தம் இருக்குங்கிறதுக்கு. இப்ப அதான் ஒரே இலையில வந்து சாப்பிடணும்னு சொல்றதுடைய தாத்பரியம் இதுதான், அவர்கள் வந்து மனம் ஒன்றரை கலக்கணும் அப்படிங்கிறதுனால அவனுடைய எண்ணங்களை இவள் ஏற்று எடுத்து, இது பிராக்டிக்கலா பார்த்தா கூட அந்த ஏத்துக்கும் பொழுதுதானே சாப்பிட முடியும். இல்ல இல்ல உன்னோடது வேற, எச்சி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்ப தானும் அவளும் பிரிஞ்சிருக்கிறது தானே வருது. சில எப்படி வந்து அந்த சகிப்புத்தன்மையும் ஒத்து போற தன்மையும் இருக்கோ அப்பொழுதுதான் இருவராலையும் அதை பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த சகிப்புத்தன்மை இல்ல, ஐயா சீச்சி அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எடுத்துக்க முடியாது. சோ தான் தனித்துதான் இருப்பாங்க, சேர முடியாது, சகிப்புத்தன்மை இருக்காது. அதுவும் இல்லாம இது ஒரு உண்மை. நம்ம வந்து இதான் சில சமயம் சொல்லுவாங்கல்ல, குழந்தையோட ஏச்சியை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, குழந்தை மிச்சம் வச்சுட்டா அதை கொட்டிடுறோம் அப்படின்னலாம், அதெல்லாம் ரொம்ப உண்மை. சிலருடைய எச்சி தட்டுல எல்லாம் இருந்து எடுத்து சாப்பிடக்கூடாது ஜென்ரலா அப்படின்னு எல்லாம் சொல்றோம்ல. இந்த இது வந்து சுத்தத்துக்காகவும் ஒண்ணு, இன்னொன்று இதுதான் அவர்களுடைய அந்த குணாதிசயங்கள் இங்க அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும். அதனாலதான் இப்ப சில பேர் எல்லாம் நம்ம பார்த்தா அப்படி ஒரே மாதிரி ஒரே தட்டுல ஒரே இலையில சாப்பிட்டு அந்த அந்யோன்யம் இருக்கிறதுனாலதான் சில பேர் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே ரிசம்பிளன்ஸ்ல இருக்க மாதிரி வந்துருவாங்க. பிற்காலத்துல கொஞ்ச நாள் ஆன ஒரு 30 வருஷம் 20 வருஷம் கல்யாணம் இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தெரிவாங்க நம்மளுக்கு. இந்த குழந்தையதான் அதனாலதானே கன்ஃபியூஷனே வருது நம்மளுக்கு, இந்த குழந்தை வந்து அப்பா மாதிரி இருக்கான் அம்மா மாதிரி இருக்கான் தெரியல, ரெண்டு பேர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம், அப்படின்னா என்ன அர்த்தம், மூணு பேருமே ஒரே மாதிரி இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸும் சரி குணங்களும் சரி, அதான் சொல்லுவாங்க கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு போனா அவங்க மாதிரியே மாறிட்டா அப்படின்னு சொல்றோம். அது வந்து மனதளவுல மாத்திக்கிறதுன்னு இருக்கு, பிசிக்கலாவும் இந்த சேஞ்சஸ் ஏற்படும். அப்படியே அவர்கள் ஏன்னா அதே ஒரே பழக்கம், ஒரே அறைய யூஸ் பண்றாங்க, ஒரே வீட்டுல இருக்காங்க, அந்த வாசனை அது அந்த அந்த கூட்டு அந்த சங்கம் அந்த அந்த இணைதல் அதுல வரும். அது போலதான் இந்த சங்கம் ரொம்ப முக்கியமா நாரதருக்கு அவர்களுடைய சங்கம் ஒரு அப்படி உன்னத தன்மையை கொடுத்ததுன்னு சொல்றாங்க. இந்த ஸ்லோகம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வந்து தன்னுடைய முந்தைய பிறவி அவர் அறிஞ்சிருக்கார். முந்தைய பிறவி நம்ம பாஸ்ட் லைஃப் நம்மளுக்கு தெரியாது, ஆனா நாரதருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான் வந்து வியாசதேவருக்கு சொல்வதாக இந்த ஸ்லோகம் இருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். அவர் முக்காலம் உணர்ந்த ஞானி. அவர் முக்காலம்னா என்ன அர்த்தம், பின்னாடி உள்ள காலம், அவருக்கு போன காலம், அப்படின்னா இறந்த காலம் மட்டும் இல்ல இறந்த பிறப்பு கூட, முன்பிறப்பு இந்த பிறப்பு அடுத்த பிறப்பு எல்லாத்தையுமே அறியக்கூடியவர் அப்படின்னு. அதனால இந்த கதையை வந்து
அவருக்கு வியாசதேவருக்கு சொல்ல முடிந்திருக்கிறது. அந்த நான்கு மாதம்தான் அந்த ஞானிகளுடைய சங்கம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதுலயே இத்தனை பெனிஃபிட் அவருக்கு அடைஞ்சிருக்கார். சோ சிறுவனும் அந்த சாதுக்களை போன்ற தூய்மையான இதயத்தை படிப்படியாக பெற்றான் அப்படிங்கிறாங்க. சிரவணம் மற்றும் கீர்த்தனத்தின் மூலம் இடையராத பக்தி தொண்டின் சுவையை அந்த பெரும் பக்தர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தனர். சிரவணம் கீர்த்தனம் பண்றாங்க, சோ இவனுக்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த சிரவணம் கீர்த்தனத்துல இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த மாதிரி நாரதரும் அதே சுவையை படிப்படியாக வளர்த்து கொண்டார். அவங்களுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது, அதே இது இவனுக்கும் வந்தது. ஏன்னா அவர்களுடைய ரெம்னன்ஸ் ஆஃப் ஃபுட்னு சொல்லுவாங்க, அந்த பிரசாதத்தை உண்ணதுனால. சாதுக்களுடன் உறவு கொண்டதால் பகவானின் புகழை கேட்பதற்கும் பாடுவதற்கும் நாரதர் ருச்சியை பெற்றார். அதனால்தான் இப்பயும் அவரை பற்றி நம்ம யோசிச்சோம்னா என்ன சொல்றோம், நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே இருக்கார். ஸோ அதுதான் வந்து கேட்கிறார் பாடுகிறார் பகவான் நாமங்களை. மேலும் பக்தி தொண்டிற்கான பேராவலையும் வளர்த்து கொண்டார். எனவே வேதாந்த சூத்திரத்தில் விளக்கப்பட்டபடி பிரகாஷ்ச கர்மண்ய சாஷாத், ஒருவன் பக்தி தொண்டின் செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அவனுக்கு ஆனந்தம் அனைத்தும் தாமாகவே தெளிவாகி அவற்றை புரிந்து கொள்கிறான், தானே புரிய வரும் அப்படிங்கிறார். அந்த வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றார். இதுவே பிரத்யக்ஷ நேரடியாக அனுபவம் என்று கூறப்படுகிறது. பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது வந்து பிரத்யக்ஷமா தெரியுதுன்னு சொல்றோம் இல்லையா, நேரடியா தெரியறது, அதுதான் பிரத்யக்ஷம். அப்புறம் தர்மம் என்றால் தர்மத்தின் பாதை அப்படிங்கிறாங்க. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யவம். அதான் இந்த ஸ்லோகத்திற்கு ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து சொல்றாரு. ஒவ்வொன்றுக்கும் அவ்வளவு டீப்பான மீனிங் இருக்கு, அதை நம்ம அவ்வளவு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால்தான் இந்த பிரத்யக்ஷ அவகமம் அப்படின்னு சொல்றாரு, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கிடைக்குதுங்கிறார். அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டார். அந்த பிரத்யக்ஷமா புரிஞ்சது வந்து நாரதருக்கு அப்படிங்கிறது இந்த நாரதர் கதையில புரியுது பிரத்யக்ஷம் அப்படின்னு. தர்மியம் என்றால் தர்மத்தின் பாதை என்று பொருள். நாரதர் உண்மையில் ஒரு வேலைக்காரியின் மகனாக இருந்தார். பள்ளி செல்லும் வாய்ப்பு எதுவுமே இல்லை, தாய்க்கு தான் உதவி செய்தார். ஒரு அந்த வாய்ப்பை பெற்ற மகன் நாரதரும் பக்தர்களின் உறவால் தர்மத்தில் மிக உயர்ந்த குறிக்கோளை அடைந்தார். அந்த சாது சங்கத்தால அந்த தர்மத்தை அவர் பற்றி கொண்டார். எது உலகில் மிக சிறந்த தர்மம்னா பக்தி தொண்டுதான் புரிந்து அதை பற்றி கொண்டார். பக்தி தொண்டனை அடைவதே தர்மத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலை. அந்த தர்மத்திலையும் மிக உயர்ந்தது பக்தியை பற்றுவது. நம்ம விஷ்ணு சமஸ்தாரத்துல கூட வரும் சரஸ்வதியில பிரதமம் பரிகல்பத்தை சொல்லுவோம். தர்மாத்யக்ஷசுராத்யக்ஷே பிரதமம் பரிகல்பத்தை ஆச்சாரிய பிரபவோ தர்மோ தர்மஸ்ய பிரபுரச்சுதஹ ருஷய பிதரோ தேவா மகாபூதானி தாதவஹ. முன்னாடி பிரதமம் பரிகல்பத்தைன்னு இல்ல, அதுவும் இல்ல, தர்மோ தர்மஸ்ய பிரபுரச்சுதஹ தர்மஸ்ய பிரபுரச்சுதஹ தர்மத்திற்கு பிரபுவாக இருப்பவன் அச்சுதன் அப்படின்னு வரும். தர்மஸ்ய பிரபுரச்சுதஹ அப்படின்னு வரும். அந்த மாதிரி தர்மத்தின் கொள்கைகளை முறையாக செயலாற்றாத போதிலும் மிக உயர்ந்த பக்குவ நிலைக்கு ஒருவனை உயர்த்தும் அளவிற்கு. சோ இவன் வந்து எதுவுமே படிக்காதவன், ஆனா தர்மத்தின் படி அவன் இருக்கும் போது அவன் அந்த தர்மத்தினுடைய ஹையஸ்ட் நிலைக்கு கொண்டு போகக்கூடிய காரியம் வந்து அந்த தர்ம வழி பக்குவ நிலை அவனுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. உயர்த்தும் இந்த வழிமுறை மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். இது இதுதான் பக்தி எப்படி சக்தி வாய்ந்ததுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இது எவ்வாறு சாத்தியமாகும்னா இதுவும் வேத இலக்கியங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆச்சாரியவான் புருஷோ வேதக, கல்வி அறிவு இல்லாதவனாக இருந்தாலும் வேதங்களை ஒருபோதும் படிக்காதவனாக இருந்தாலும் பெரும் ஆச்சாரியர்களுடன் தொடர்பு கொள்பவன் தன்னை உணர்வதற்கு தேவையான எல்லா ஞானத்தையும் அடைந்து விடுகிறான் சொல்றார். அந்த ஆச்சாரியர்களின் தொடர்பு ஒன்றுமே வேண்டாம், அதான் ஆச்சாரியர்களை அடைவதற்கு எந்த குவாலிபிகேஷனுமே வேண்டியதில்லை. அதான் பக்தி தொண்டின் வழிமுறை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகும். சுசுகம் ஏன்
பக்தி தொண்டு சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு என்பதை உள்ளடக்கியதால் பகவானின் பெருமைகளை பற்றிய கீர்த்தனங்களையும் திவ்ய ஞானத்தை பற்றி அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியர்களால் வழங்கப்படும் தத்துவ சொற்பொழிவுகளையும் ஒருவன் எளிமையாக கேட்கலாம். அமர்ந்த நிலையிலேயே அவன் கற்றுக்கொள்ளலாம். பின்னர் பகவானுக்கு படைக்கப்பட்ட அருமையான அறுசுவை உணவுகளை உண்ணலாம். பக்தி தொண்டு ஒவ்வொரு நிலையிலும் இன்பமயமானது. மிகவும் அருமையான நிலையிலும் பக்தி தொண்டினை செயலாற்ற முடியும். பகவான் கூறுகிறார், பத்திரம் புஷ்பம் பழம் தோயம், பக்தன் எதை படைத்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக உள்ளார். எந்த பொருள் என்பது பொருட்டல்ல, உலகின் எல்லா பகுதிகளிலும் கிடைக்கக்கூடிய இலை பூ சிறு பழம் அல்லது நீர் போன்றவற்றை சமுதாயத்தின் எந்த நிலையில் உள்ள நபரும் அர்ப்பணிக்க முடியும். அதனை அன்புடன் சமர்ப்பிக்கும் போது பகவான் அதனை ஏற்றுக்கொள்கிறார். சரித்திரத்தில் இதற்கு பல சான்றுகள் உள்ளன. பகவானின் தாமரை திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்ட துளசி இலைகளை சுவைத்ததால் சனத்குமாரனை போன்ற மாமுனிவர்கள் மிகச்சிறந்த பக்தர்கள் ஆனார். எனவே பக்தியின் வழிமுறை மிகவும் சிறந்ததாகும். இதனை மகிழ்ச்சியுடன் செயலாற்ற முடியும். பொருள்கள் படைக்கப்படும் போது கடவுள் அதிலுள்ள அன்பை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார். பக்தி தொண்டு நித்தியமானது என்று இங்கு கூறப்பட்டுள்ளது. இது மாயாவாத தத்துவ ஞானிகள் கூறுவது போன்றது அல்ல. அவர்களும் சில சமயங்களில் பெயர் அளவிலான பக்தி தொண்டினை ஏற்கின்றனர். இருப்பினும் முக்தி பெறும் வரை பக்தி தொண்டினை தொடரலாம். ஆனால் இறுதியில் முக்தி அடைந்தவுடன் நாமும் கடவுளுடன் ஒன்றாகி விடுவோம் என்னும் கருத்தை கொண்டுள்ளனர். இத்தகைய தற்காலிகமான சந்தர்ப்பவாத பக்தி தொண்டினை தூய பக்தி தொண்டாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான பக்தி தொண்டு முக்திக்கு பின்னும் தொடர்கிறது. பக்தன் கடவுளின் ராஜ்யத்தில் உள்ள ஆன்மீக கிரகத்திற்கு செல்லும் போது அங்கும் பரமபுருஷரின் தொண்டில் ஈடுபடுகிறான். அவன் பரமபுருஷருடன் ஒன்றாகிவிட முயற்சி செய்வதில்லை. பகவத்கீதையில் காண இருப்பதை போல உண்மையான பக்தி தொண்டு முக்திக்கு பிறகுதான் தொடங்குகின்றது. ஒருவன் முக்தி அடைந்த பிறகு பிரம்மனில் நிலை பெற்றிருக்கும் போது பிரம்மபூத அவனது பக்தி தொண்டு ஆரம்பமாகிறது. சம சர்வேஷு பூதேஷு மத் பக்தி சபதே லபதே பராம், கர்மயோகம் ஞானயோகம் அஷ்டாங்க யோகம் போன்ற எந்த யோக பயிற்சியினாலும் யாரும் பரமபுருஷ பகவானை அறிந்து கொள்ள முடியாது. அந்த யோக முறைகளின் மூலம் பக்தி யோகத்தை நோக்கி சற்று முன்னேறலாம். ஆனால் பக்தி தொண்டின் நிலைக்கு வராமல் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை எவரும் புரிந்து கொள்ள முடியாது. பக்தி தொண்டின் வழிமுறையை பின்பற்றி குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை போன்றவற்றை தன்னை உணர்ந்த ஆத்மாக்களிடமிருந்து கேட்டு தூய்மை அடையும் போது அவனால் கிருஷ்ணரின் கடவுளின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று ஸ்ரீமத் பாகவதத்திடம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதக, ஒருவனது இதயம் எப்போது எல்லா அபத்தங்களிலிருந்தும் தூய்மை அடைகிறதோ அப்போது கடவுள் என்றால் என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறாக கிருஷ்ண உணர்வு எனப்படும் பக்தி தொண்டு எல்லாவித கல்விக்கும் எல்லாவிதமான ரகசியமான அறிவிற்கும் அரசனாக விளங்குகின்றது. இதுவே தர்மத்தின் மிக தூய்மையான ரூபம். கஷ்டமின்றி மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றப்படக்கூடியது. எனவே அனைவரும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் இது வந்து ரொம்ப சுசுகம் அப்படின்னு சொல்ற மகிழ்ச்சிகரமானது. ஏன்னா இதுல வந்து எந்த கஷ்டமுமே கிடையாது. இதுல வந்து எதை கொடுத்தாலும் பகவான் ஏத்துப்பார். அவருடைய பிரசாதத்தை நல்லா உண்ணணும், இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த ஞானம் வந்து சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் இதெல்லாமே ரொம்ப மகிழ்ச்சிகரமானது. இதுல எந்த சிரமமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு அடுத்தது பேரால் என்ன வருது அப்படின்னா, மாயாவாத தத்துவ ஞானிகள் கூட இந்த பக்தியை ஒரு நிலைக்கு ஏத்துக்கிறாங்களாம். ஆனா அவர்களுக்கு எங்க வந்து தவறு ஏற்படுகிறது அப்படின்னா, மாறுதல் வருது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் தாட் ஆர் ஒப்பீனியன் எங்க வருது அப்படின்னா, பக்தியை கூட செய்யலாம் அவங்க, அதே கோயிலுக்கு சொல்லலாம் எல்லாமே, ஆனா இறந்த பிற்பாடு இந்த ஆன்மா பகவானுடன் ஒன்றி விடுகிறது, அதோட லயிச்சு போயிருது, அதோட ஒன்றாக கலந்து விடுகிறதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதுதான் மாயாவாத கொள்கையின் தவறு. ஆனா அந்த அப்படி இருந்தா என்ன அர்த்தம் ஆகும், நம்மளோட பக்தி தொண்டு வந்து முக்தி பெறுவதற்காக மட்டும்தான் அப்படின்னு, முக்தி பெற்றுட்டோம்னா அதுக்கப்புறம் பக்தி தொண்டு இல்ல, ஏன்னா நம்ம பகவானோட சேர்ந்துட்டோம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் அவங்க படி பார்த்தா. ஏன்னா ஆன்மா வந்து அவர்ல கலந்துருச்சு, அதோட முடிஞ்சு போச்சு கதை. அப்படி இல்ல, சனாதன தர்மம் இல்லையா இது. சோ இதுல வந்து பக்தர்களுடைய பக்தி தொண்டு அப்படிங்கறதோட விளக்கம் என்ன அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, அதுதான் உண்மையும் கூட. அப்படி போய் ஒன்றுவதே கிடையாது. ஆன்மாவின் தன்மை தனித்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்றோம். அது வந்து பரமாத்மாவுக்கு அடிபணிஞ்சு பகவானுக்கு அடிமையாக இருந்து சேவை செய்யக்கூடியதை தவிர போய் ஒன்றுவதில்லை.
அந்த அப்ப முக்திக்கு பின்னால் தான் உண்மையான பக்தி தொண்டே இருக்கு. அந்த ஆன்மா போய் உண்மையாக சரணடைந்து பக்தி சேவை அந்த என்ன சொல்றது மறுமையில் சென்று செய்கிறது. அந்த மேல் உலகத்துல வைகுண்ட லோகத்துல போய் அதை செய்ய போகுது. அப்பதான் அங்கதான் வாழ்க்கையே இருக்கு. ஆனா இவங்களுக்கு வந்து இத்தோட வாழ்க்கை முடிந்து விடுகிறது. பக்தி தொண்டை கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா அவங்க ஏத்துக்கிறதுக்கு காரணம் என்ன, அவங்களோட இலக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா, நாங்க போய் மெர்ஜாக போறோம், உள்ள போய் அவ்வளவுதான் விழுந்துருவோம், அவ்வளவுதான் நாங்க காணாம போயிடுவோம். அது இல்ல, அங்க போய் நம்மளுக்கு அங்க ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் பக்தி அப்படின்றது அந்த கருத்து. அடுத்தது வந்து அதான் முக்திக்கு பிறகுதான் தொடங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் போன்ற எந்த யோக பயிற்சினாலும் யாரும் பரமபுருஷ பகவானை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த யோக முறைகளின் மூலம் பக்தி யோகத்தை நோக்கி சற்று முன்னேறலாம். இது எல்லா இடத்துலயுமே சொல்றாங்க. அதனால நேரடியாக பகவானை உணர முடியாது, ஆனால் அந்த யோகங்கள் எல்லாம் வேண்டாங்கிறது இல்ல, அவற்றை செய்வதால் பகவான் காண கிடைப்பார். இது இதெல்லாம் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ், இது போய் உன்னை பக்தி தொண்டுலதான் விடும், பக்தி யோகத்துலதான் விடும் அப்படின்னு சொல்றார். நோக்கி சற்று முன்னேறலாம், ஆனால் பக்தி தொண்டின் நிலைக்கு வராமல் பரிஷோத்தமரான முழுவதர் கடவுளை எவரும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த ஞானம் ஞானம் ஞானம்னு நிறைய படிச்சா கூட பகவானை புரிஞ்சு கொள்ள முடியாது, பக்தி தொண்டின் மூலமாக தான் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதயம் எப்போது எல்லா அபத்தங்களிலிருந்தும் தூய்மை அடைகிறதோ அப்போது கடவுள் என்றால் என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறாக கிருஷ்ண உணர்வு எப்படும் எனப்படும் பக்தி தொண்டு எல்லாவித கல்விக்கும் எல்லாவித ரகசியமான அறிவிற்கும் அரசனாக விளங்குகிறது அப்படின்னு சொல்றார். இதுவே தர்மத்தின் மிக தூய்மையான ரூபம், கஷ்டமின்றி மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றப்படக்கூடியது, எனவே அனைவரும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா டீட்டெயிலா இந்த ஸ்லோகம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ண தகுந்தது, அண்ட் மீனிங்கும் கிராஜுவலா நம்ம மனசுல நிறுத்தி வச்சுக்கணும் சரிங்களா. இதோட இன்னைக்கு நம்ம முடிச்சதா இருக்கட்டும். மூணாவது ஸ்லோகத்துல இருந்து நாளைக்கு பார்க்கலாம். சரி, இப்ப நீங்க வந்து அந்த அசோசியேஷன் பத்தி சொன்னீங்கல்ல, அசோசியேஷன் இப்ப பக்தி தொண்டுல இருக்கிறவங்க கூட போய் அசோசியேட் பண்றேன், இந்த கோவில்ல போய் ஒரு இடத்துல போய். இப்ப எனக்கு எனக்கு ஒருத்தர் எப்படி தெரியுமா சொன்னாங்க, இப்ப நம்ம ஜபம் பண்றதா இருந்தாலும் சரி, மெடிடேஷன் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, இப்ப பெருமாளுடைய ரூபம் இருக்குன்னு வச்சுங்களேன், பாதத்துல இருந்து அவருடைய சிரம் வரைக்கும் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா அந்த இன்வால்மெண்ட் வந்து நம்மளுக்கு படிப்படியா அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஜபம் பண்றதுக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. கரெக்டா அது? அதே மாதிரி இப்ப நம்ம ஜபம் பண்றதுக்கு போகணும்னா வீட்டுக்குள்ள சத்தம் இல்லாத இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணலாம். மற்றபடி வெளியில போறதோ யார் வீட்டுக்கான போய் பண்றதோ அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் வருது. அது நெகட்டிவிட்டி வரும்போது அந்த ஜபத்துல நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இல்லையாப்பா. இன்னொருத்தர்ன்னு நான் இதை சொல்றேன்னா, நம் ஒரு ஒரு இன்னொரு விகரஸ் சாண்டர் இருப்பாங்க பாருங்க, ரொம்ப நம்மை விட எப்பவுமே, அதான் நேத்தும் பார்த்தோம் பாத்தீங்களா, பவித்திரமா இருக்க இடத்துல இருந்துதான் ஆன்மீகம் மேலிருந்து கீழே வரும். அப்ப நம்மளை விட பவித்திரமான ஒருத்தர், தூய்மையான ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நம்ம சேரணும், அவங்களோட சேர்ந்து நம்ம சொல்ல பாக்கணும். அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சா இந்த நேரம் அவங்க ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப சின்சியரான டிவோட்டி அப்படின்னா அவங்களோட சங்கத்தை நம்ம வந்து கொடுத்தும் கொள்ள வேண்டும் நட்பு. கரெக்ட் கரெக்ட். அப்படி போய் பண்ணணும். நம்ம வந்து நம்மளுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட போனோம்னா என்ன ஆகும்னா, நம்மளுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கோ, கான்சென்ட்ரேஷனும் ஒரு ஒருமுகத்தன்மை எவ்வளவோ அவ்வளவுக்குதான் நம்ம கீப் அப் பண்ண முடியும். அவங்க வேற ஏதாவது பேசினாங்கன்னா நம்மளும் மாறி போய் பேசிடுவோமா இருக்கும். ஆனா நம்மளை விட ஸ்ட்ராங்கா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கே வேற இல்ல, நம்ம வேற ஏதாவது கேட்டா கூட ட்ராக்கு உணர்ந்துருவாங்க. கிடையாது நீங்க ஒரு நாள் எனக்கும் விரதம் இருக்கீங்க, ஆனா நான் எனக்கு வந்து ஃபாஸ்டிங் கிடையாது,
ஆனாலும் உங்களுக்கு தேவையான ஏதோ ஒண்ணு நான் செய்யறேன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து அந்த பிளெஸிங் வந்து எனக்கு வருமா? ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி தானே அது. இப்ப ஏதோ அன்னைக்கு இங்க ஏதோ ஒண்ணு சேன்ட் பண்ணணும், உங்களால தேடி எடுக்க முடியல, எனக்கு இது கொஞ்சம் அனுப்புப்பா அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், நான் உங்களுக்கு டக்குன்னு அனுப்பிடுறேன். அப்படின்னா அன்னைக்கு நீங்க அந்த நாமத்தை ஜபிச்சீங்கன்னா அதுல ஒரே ஒரு பர்சன்ட் வந்து எனக்கு அந்த புண்ணியம் வருமா? எங்க அத்தா சொல்லுவாங்க அப்படின்னு. உதவி இதுதான் வந்து நேரடியாக ஜபம் செய்தலோ இல்லை அந்த அந்த பக்திதலோன்னு சொல்றாங்கல்ல அதுதான். லதா கூட நமக்கு அந்த குரூப்ல சொல்லும், அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி மாசம் மாசம் எவ்வளவு பேர் வந்தாங்க வரலன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சேவை, ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு சேவையாக ஈடுபடுத்திக்கணும் தன்னை அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு கோஆர்டினேஷனோ இல்ல ஏதோ ஒரு மேட்ருக்கு நம்ம ஹெல்ப் பண்றது கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்ப சொல்லுவாங்க, நீ சாமி கும்பிடலனா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணு, உனக்கு அந்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களோட அந்த நம்மளோட நல்லா இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றவங்களோட இருந்தா நமக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைய கிடைக்கும், அது நம்ம ஃபீல் பண்ணவே முடியும். ஏய், இப்போ நம்ம குரூப் ஸ்டடி பண்றதுக்கே யார்கிட்ட போய் படிப்போம்? நம்மளை விட பெட்டரா தெரிஞ்சவங்க தானே நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு டவுட் வரும்போது டக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம தான் சொல்லி கொடுக்கணும்னா நம்ம நாலேஜே 80% தான் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நம்ம நம்ம கிட்ட படிக்க வர்றவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? நம்ம கொஞ்சம் ஹையர், நான் யாரு யாரு நம்பன்னு இல்ல, யார்கிட்ட நம்ம போறோமோ அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா இருக்கவங்களா இருந்தாதான் நமக்கு. பௌதிக விஷயங்கள்ல கூட இப்ப ஒரு லட்டு பிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, பிடிக்கவே தெரியாதவங்களோட போய் நம்ம எங்க லட்டு பிடிக்கிறது? ஒண்ணுமே, அவங்களும் தடவுவாங்க நம்மளும் தடவுவோம், என்ன பண்ணுவோம்? எக்ஸ்பீரியன்ஸ் ஆளா இருக்கவங்க கிட்ட போனோம்னா தான் நம்ம கத்துக்க முடியும், நம்மளும் பண்ண முடியும். அதே தான் சாண்டிங்ல ஒருத்தர் வந்து சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்னா அது வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களே, ஸ்ப்ரெட் பண்ணா அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து பிளெஸிங் தான் அப்படின்னு சொன்னீங்களே. அந்த மாதிரி நாங்க வந்து இந்த பிரபந்தமோ இல்ல பகவத்கீதாவோ நாங்க நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் யாருக்கு வந்து அந்த பெருமாள் வந்து கட்டளையிடுறாரோ அவாதான் கத்துக்க முடியும், எல்லாரும் கத்துக்க முடியாது. நான் ஒரு 100 பேருக்கு சொன்னேன், என் ஃப்ரெண்டு பகவத்கீதா கிளாஸ் எடுக்கிறா அவள்கிட்ட நீங்களும் சேருங்க அப்படின்ட்டு, என் சம்பந்தி வந்து இப்ப இது எடுக்கிறா திவ்ய பிரபந்தம்னு. ஆனாலும் யாருக்கு இது வேணுமோ, பிளெஸிங் யாருக்கு இருக்கோ அவளுக்குதான் வந்து கிடைக்கும். ஆனா இந்த கிருஷ்ண கதை விவாதங்களுமே வந்து அந்த மனம் இருக்கவங்க கூட, நம்பிக்கை இருக்கவங்க கூட தான் பண்ணணுங்கிறதும் நியதி. சும்மா சும்மா எல்லாரோடையும் எல்லாம் பேசக்கூடாது, அது யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கூட தான் பேசணும். அது அதுவும் இருக்கு முக்கியமா. சோ அது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தானா வந்து சேருவாங்க. அது ஒரு சாப்டர்லயே வருது இல்ல, அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்தவங்களும் இருக்காங்க. ஆமா, அதுவும் நம்ம கையில இல்ல, அவங்களுக்கு அந்த பெருமாள் வந்து அந்த அனுகிரகம் பண்ணாதான் கிடைக்கும். நம்ம அங்க ஒரு கருவிதான், அங்க போய் நம்ம காட்டி கொடுக்கறோம், அதுக்கப்புறம் அவங்க நல்ல க்ளோஸா புடிச்சுக்கிட்டு இருவாங்க, அதுக்கப்புறம் நல்ல மூவ் ஆகும். அந்த பக்தர்கிட்ட இருந்து கேக்குற கதை தான் ரொம்ப அந்த ருசியா இருக்கும். சும்மா ஸ்காலர்ஸ் அந்த மாதிரி PhD அந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்றவங்கள்ட்ட கேக்குறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. பக்தர் வந்து அனுபவபூர்வமா சொல்றது, உணர்ந்து சொல்றது, அதுதான். இப்போ நானுமே இந்த ஸ்பீச்சுக்கு எல்லாம் நிறைய படிப்பேன், ஆனா எனக்கு நான் எதை உணர்றேனோ உண்மையாக அதெல்லாம் உண்மையாகவே இருக்கலாம். அவங்க சொன்ன அது வந்து அந்தந்த லெக்சர் பேசின அந்த குரு மகாராஜோட அனுபவம், அந்த பிரபுஜியோட அனுபவமா இருக்கலாம். நான் ஒரு 4 லெக்சர் கேட்பேனா இருக்கும், அதுல என்னோட அனுபவத்துக்கு
அது எது என்னால ரிலேட் பண்ண முடியுதோ, ஆமா அதை நான் எதை உணர்றேனோ, அதுல வந்து ஒரு ஒரு பத்து பாயிண்ட் இருக்குன்னா எனக்கு ரெண்டுதான் என் நான் உணர்ந்ததா இருக்கும். அதை மட்டும்தான் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா அவங்க உணர்ந்ததை நான் அப்படியே கொட்ட முடியாது, என்னால சொல்ல முடியாது. நான் சொல்லணும்னா நான் உணர்ந்ததான் சொல்லணும். அந்த ஒரு ஒரு சின்ன அந்த ஸ்லோகத்துல இருந்து நான் என்ன உணர்றேன், வாட் ஐ ரியலைஸ் அப்படிங்கிறதுல இருந்துதான் நான் போவேன். அதை உணராம நம்ம பேச முடியாது. அது நீங்க உணராம பேசினாலும் வந்து ஆர்டிபிஷியலாவும் இருக்கும், நமக்கு வந்து அது ப்ராப்பரா டெலிவர் பண்ண மாதிரியும் இருக்காது. நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அதை பேசணும்னா தான் நம்ம இன்னும் கொஞ்சமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா கூட நிறைய பேச முடியும். அது நான் தான் சொல்றேன், எஸ்ஏ எழுதுற பிள்ளைங்களுக்கு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கெல்லாம் உன்னோட அனுபவம் உண்மையா இருந்தா அதை எடுக்கணும், இல்லைன்னா நீ ஃபேக் பண்ண போறனா நிறைய எழுத முடியாது. யூ யூ கான்ட் பி வென் யூ ஆர் ஸ்பான்டேனியஸ் when you are true you will be spontaneous. If you are faking, if you are going to write something imaginary அது வந்து நல்ல ஸ்பீக்கரா இருந்தா கூட ஆச்சு, அவங்க வந்து அவங்க ரியலைஸ் பண்ணாம ஏதோ ஜஸ்ட் படிச்சுட்டு பேசினாங்கன்னா நமக்கு அந்த கேக்குற இன்ட்ரெஸ்ட் கூட இருக்காது. அத நம்ம அனுபவபூர்வமா அதை உணர்ந்து அது கொஞ்சமா பேசினா கூட நம்ம அதை கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். நல்ல நமக்கும் அது மனசுல பதியும் கேக்குறவங்களுக்கு. புரியுது. புள்ளாவே பகவத்கீதையில அந்த யோகத்தை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இப்ப நீங்க எங்களுக்கு சொல்லி தரீங்களா, ஒரு ஒரு ஸ்லோகமா படிச்சு சொல்லி தரீங்க. நாங்க படிக்கிறோம், நீங்க இருந்தாலும் அந்த திருப்பி ஒரு தடவை வாசிச்சு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நீங்க உங்களுடைய நீங்க தெரிஞ்சின்றது பாதி புக்ல இருக்கிறது பாதியா ஷேர் பண்ணி சொல்றீங்க. அப்படி சொல்லும் போது மனசுல ஈஸியா பதியுது இல்லையா? சும்மாவே கான்செப்ட மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா ட்ரையா இருக்கும். ரொம்ப பேசிட்டு இருந்தோம்னா அதுல போய் தொடாது. பத்ம புராணம் அதுனா ஆக்சுவலா என்னது? அது பத்ம புராணம்ங்கிறது ஒரு